ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் சீசன் 16 ராயல் பாஸ் இன்னும் 2-3 டேஸில் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த சீசன் 16 ராயல் பாஸ் எப்போ எண்ட் ஆகும், சீசன் 17 ராயல் பாஸ் எப்போ அன்லாக் ஆகும், இதோட அஃபீஷியல் டைமிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே சீசன் 17 டியர் ரீசெட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்படலாம். ஆக்சுவலாக நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஆஸ்திரேலியாவை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணும் அப்படின்னு. சில பேருக்கு அது நடந்துடும், பட் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கனவாகவே வந்து போயிடும். உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் ஜே கே பிளாக்ஸ். ஸோ இவரோட சேனலில் ஆஸ்திரேலியாவோட ஒவ்வொரு பெஸ்ட் லொக்கேஷன் போயிட்டு வேறு லெவல் வளாக் வந்து பண்ணிட்டுருக்காரு. வீட்டில் இருந்துகிட்டே ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் லொக்கேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதை தவிர ஆஸ்திரேலியாவில் எந்தெந்த லொக்கேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை அவரோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் போகிறதுக்காகவும் அவர் வந்து ட்ரை பண்ணுவார். இதை தவிர நம்ம பப்ஜி லவ்வர்ஸுக்காக ஒவ்வொரு சீசன் ஸ்டார்டிங்லேயும் ஒரு டோர்னமெண்ட் வச்சு அதில் செகண்ட் தேர்ட் வரவங்களுக்கு எலைட் ராயல் பாஸும் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு எலைட் ப்ளஸ் ராயல் பாஸும் கிவ்அவே வந்து பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவரோட சேனல் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் ஒவ்வொரு சீசன் ராயல் பாஸ் எண்ட் ஆகிறதுக்கும் 2-3 டேஸுக்கு முன்னாடி இந்த டைமிங் பற்றி அவங்களே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த தடவையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கு. இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் மாற்றிட்டு என்னென்ன டைமிங்ல அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீசன் 16 ராயல் பாஸ் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துலாம். சீசன் 16 ராயல் பாஸ் ஜனவரி 18 தேதி மார்னிங் 5:30 அமுக்கு உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்பி 100 ரீச் பண்ணணும்னாலும் சரி, இல்லை ராயல் பாஸ் மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஆர்பி பாயிண்டை நீங்கள் ரிடீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஜனவரி 18 மார்னிங் 5:30 இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அந்த டைம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். மேக் ஷுர் இதை மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி சீசன் 17 ராயல் பாஸ் எப்போ அன்லாக் ஆகும் அப்படின்னா ஜனவரி 19 தேதி மார்னிங் 7:30 அமுக்கு சீசன் 17 ராயல் பாஸும் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த நோட்டீஸில் டைமிங் எல்லாம் வந்துட்டு ஜப்பான் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங்கை நம்ம டைமிங்கில் கன்வெர்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் தான் வரும். ஸோ அதனால் இந்த நோட்டீஸில் போட்டிருக்க அந்த டைமை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன இந்த டைமில் தான் உங்களுக்கு ஆர்பி லாக் அண்ட் அன்லாக் ஆகும். இந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ சீசன் 16 எப்போ வரைக்கும் நம்மளால் ரேங்க் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு. சீசன் 16 உங்களுக்கு ஜனவரி 19 தேதி மார்னிங் 5:30 AM வரைக்கும் உங்களால் ரேங்க் புஷ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த டைமுக்குள்ளாடி ஏஸ் போகணும்னு நினச்சாலும் போய்க்கலாம், இல்லை டைமண்டாக இருக்கட்டும், இல்லை கான்கிரர், நீங்கள் எது ரீச் பண்ணாலும் ஜனவரி 19 தேதி 5:30 முன்னாடி நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீசன் 16 வந்து கவுண்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி எப்போ சீசன் 17 தான் ரீசெட் ஆகும் அப்படின்னா ஜனவரி 19 தேதி மார்னிங் 7:30 AM உங்களுக்கு சீசன் 17 டியர் ரீசெட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி சீசன் 16 நீங்கள் சீசன் 17 போகும்போது அந்த டியர் ரீசெட் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அஸ்யூஷுவல் ஒவ்வொரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் அண்ட் சில்வரில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் சீசன் 16 எந்த டியரில் சில்வர் அண்ட் பிரான்ஸில் இருந்தீங்க அப்படின்னாலும் சீசன் 17 வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்தந்த டியரில் தான் இருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த டியர் ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு டியரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சீசன் 16 கோல்டு 5 கோல்டு 2 எந்த டியரில் இருந்தீங்க அப்படின்னாலும் சீசன் 17 வந்து போகும்போது கோல்டு 5 நீங்கள் வந்து தள்ளப்படுவீங்க. ஸோ இதே மாதிரி கோல்டு 1 நீங்கள் பிளாட்டினம் 4 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் 17 வரும்போது கோல்டு 4 வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி சீசன் 16 நீங்கள் பிளாட்டினம் 3 பிளாட்டினம் 1 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் 17 வரும்போது கோல்டு 3 நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி சீசன் 16 டைமண்ட் 5 டைமண்ட் 3 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் போகும்போது கோல்டு 2 வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இதே மாதிரி சீசன் 16 டைமண்ட் 2 டைமண்ட் 1 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் 17 வரும்போது கோல்டு 1 வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரௌன் என்டர் ஆகிட்டீங்க, க்ரௌன் 5 க்ரௌன் 4 இருக்கீங்க அப்படின்னா அடுத்த சீசன் 17 வரும்போது நீங்கள் பிளாட்டினம் 5 வந்து தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரியே க்ரௌன் 3 க்ரௌன் 2 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து போகும்போது பிளாட்டினம் 4 வந்து தள்ளப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரியே க்ரௌன் 1 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து போகும்போது பிளாட்டினம் 3 வந்து போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியே சீசன் 16 ஏஸ் 5 ஏஸ் 1 இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் 17 வந்து போகும்போது நீங்கள் பிளாட்டினம் 2 வந்து தள்ளப்படுவீங்க. ஸோ கடைசியாக நம்மளோட கான்குரர் ஏஸ் 1 கான்குரரில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து போகும்போது பிளாட்டினம் 1 வந்து போவீங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன்லேயும் டியர் ரீசெட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நண்பா, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.